ஹாய், ஹலோ சினி சமூகம் வியூவர்ஸ்க்கு எல்லாருக்குமே வணக்கம். ஸோ ரீசெண்டாக மீரா மித்துன்னு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க சொல்கிறதெல்லாம் பார்த்தா நமக்கே திக்கு திக்குன்னு இருக்குது. ஆக்சுவலாக அவங்க தான் தமிழ்நாடு ஸ்டேட்டில் டைரக்டர் ஆஃப் ஆன்டி கரப்ஷன். ஆக்சுவலி இந்த போஸ்டிங்கை பற்றி நான் சொல்கிறதோட மீரா மித்துன்னு ரொம்ப கிளியராக பேசிகிட்டு இருக்காங்க. அந்த வீடியோவை நீங்களே பார்த்துட்டு வாங்க. ஹாய் ஆல், எப்படி இருக்கீங்க? So yes, I'm in Chennai, enjoying Chennai, working also, and ரெண்டு விஷயம் சொல்ல போறேன். இப்போ ஒரு விஷயம் வந்து, yes, I'm appointed as the director of Tamil Nadu state for anti-corruption commission, and I will strive hard to make this a anti-corruption free state. கூடிய சீக்கிரம் இதை பற்றின டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எப்படி மக்கள் எனக்கு அவங்களோட கம்ப்ளைண்ட்ஸை சொல்லணும், அதுக்கு எப்படி நான் ஆக்ஷன் எடுக்க போகிறேன். ஸோ இது எப்படி ஒர்க் ஆக போகுதுன்னு கூடிய சீக்கிரம் அந்த ஸ்ட்ராட்டஜியை நான் உங்கள் எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் சம காமெடியான விஷயம் என்னென்னா, இதை கூட கலாய்க்கிறாங்க. இதை கூட வந்து நானே ஃபோட்டோஷாப் பண்ணனா, இது ஒரு ஃபேக்கான போஸ்டிங்கா, அதுக்கப்புறம் வேற என்ன என்னென்னமோ பேசிட்டு இருக்காங்க. ஐ திங்க் ஆல்ரெடி எல்லாரும் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா யார் யார் லஞ்சம் வாங்கலாங்களோ அவங்களுக்கு தெரியும்ல. ஸோ எல்லாரும் பயங்கரமா பயத்துல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதேதான், இதை போய் போயின்னு சொன்னா அது பொய்யாயிடாதுல்ல, ஏன்னா இது ரொம்ப உண்மையான விஷயம். அதுக்கப்புறம் எஸ், என்னோட இன்ஸ்டாகிராம், என்னோட ஃபேன்ஸ், என்னோட ஃபாலோவர்ஸ் என் மேலே ரொம்ப அன்பு பாசம் வச்சிருக்க நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி மீரா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாலே எங்களோட அக்கௌண்ட்டை பிளாக் பண்ணுறாங்க. எங்களுக்கு நிறைய அசிங்க அசிங்கமான மெசேஜஸ்லாம் வருது, எங்களை திட்டுறாங்கன்னு ஸ்க்ரீன்ஷாட்டை எனக்கு அனுப்புகிறாங்க. இப்போதான் என்னோட இன்ஸ்டாகிராம் ட்ராக்ஷன் எல்லாமே நான் எடுத்திருக்கேன். ஆக்சுவலி என்னோட இன்ஸ்டாகிராமில் என்ன நடக்குது, ஏன் ஃபாலோவர்ஸ் இப்படி இருக்காங்கிறதுக்கான விஷயம் நான் சொல்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லை, ரொம்பவும் தேச பிரச்சனையை பற்றி அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அவங்களோட இன்ஸ்டாகிராமில் ஃபாலோவர்ஸே ஏற மாட்டி தான். அது யார் கல்ப்ரேட், அது மட்டும் இல்லாமல் இதுக்கு பின்னாடி யாரெலாம் இருக்கா அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. இதை பார்த்துட்டு வாங்க. இருக்கும் அந்த ப்ளூ டிக் வந்து ஒரு செலிபிரிட்டி, ஒரு பப்ளிக் ஃபிகருக்கு தான் அந்த ப்ளூ டிக் கொடுப்பாங்க. கிட்டத்தட்ட 4 இயர்ஸ் முன்னாடியே ஃபர்ஸ்ட் ப்ளூ டிக் வாங்கின ஃபேஷன் மாடல் அண்ட் செலிபிரிட்டி நான் தான். வேணா உங்களுக்கு ஹிஸ்டரி ப்ரூஃப் எல்லாமே எடுத்து காமிக்கிறேன். அண்ட் இன்ஸ்டாகிராம் வாஸ் ரியலி குட், வாஸ் வெரி ஜென்யூன். இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, யார் வேணாலும் ப்ளூ டிக் வாங்கலாம், எப்படி வேணாலும் ஃபாலோவர்ஸ் வாங்கலாம். ஏன்னா இப்போ இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோவர்ஸ் வாங்குறது அவ்வளோ பெரிய விஷயமாவே கிடையாது. பாட் அக்கவுண்ட்ஸ் எல்லாமே ஒரு 5,000 ரூபாய் 3,000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா 500K 1,000,000 வரப்போகுது. பாட் அக்கவுண்ட்ஸ் எடுத்து அந்த மாதிரி பண்றாங்க. எனக்கு அதெல்லாம் விருப்பம் இல்ல. பட் நான் என்னோட இன்ஸ்டாகிராம்ல பார்த்தனா என்னோட ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸே ஆக மாட்டேங்குது. கிட்டத்தட்ட ஒரு 4-5 மந்த்ஸா 6 மந்த்ஸா போயிட்டு இருக்கு. அண்ட் அதை பத்தி ஒரு என்கொயரி கமிஷன் வச்சு ரிசர்ச் பண்ணி நான் பார்த்ததுல என்ன எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்துச்சுன்னா, எவ்ரிடே கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் இன்ஸ்டாகிராம்ல என்னோட ப்ரொஃபைல ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் இவ்வளோ தூரம் ஸ்ட்ராங்கா, இவ்வளோ ஹாப்பியா என்ன நடந்தாலும் போறதுக்கு ஒரே காரணம் மக்களான நீங்க மட்டும்தான். அண்ட் அந்த மக்களுக்கு நான் எப்பவுமே உழைப்பேன், சேவை செய்வேன், என்னால முடிஞ்ச அளவுக்கு சேஞ்சஸ் இந்த சொசைட்டில தமிழ்நாட்டில் கொண்டு வருவேன். யா, லுக்கிங் ஃபார்வர்ட். தேங்க்யூ ஆல் சோ மச். சென்னை ரொம்ப அழகா இருக்கு. சென்னை ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன் சென்னைய. அண்ட் எஸ், இனிமேட்டு நான் சென்னையில தான் இருக்க போறேன். சென்னையில தான் செட்டில், ஒர்க் இருக்கும் போது மட்டும் டிராவல் பண்ண போறேன். அஃப்கோர்ஸ் போஸ்டிங் வந்துச்சு இல்ல, சென்னையில இருந்து தான் நான் வேலை பார்க்கணும். க்ளோஸா வாட்ச் பண்ண தானே தெரியும். யா, சோ எத்தனை பேர் மாட்டுறாங்கன்னு பாக்கலாம். டேக் கேர் பீப்புள், பை பை, லவ் யூ ஆல், ஹாவ் அ ஹாப்பி ஹாப்பி டே. முத முதல்ல ஆக்ஷன் எடுத்தோன்னே அவங்களோட மொதல் டியூட்டி இதுவாக தான் இருக்குது. ஒரு பெரிய செலிப்ரிட்டிக்கு எவ்வளோலாம் பிரச்சனை இருக்கோ கண்டிப்பாக இவங்க சொல்லிதான் நமக்கே தெரியுது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோலாம் பார்த்தா காரில் முன்னாடி உட்காந்துருக்க டிரைவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாருன்னு உங்களுக்கே தெரியும். உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி மேலும் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கொள்ள சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிடுங்க.